காக்கை கூட்டத்திலிருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து நொச்சி, உங்களை எடுத்து கொஞ்சம் நேரம் போட்டலாம். அதில் என்னது தொப்பி கத்திரி, முதோக்காய், முதோக்காய் சூப்பர். ஓ, எங்கள் அம்மா இப்படியே தான் பண்ணும் நாயை பிடிச்சிட்டு. எல்லாருக்கும் வணக்கம், இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இயற்கை முறையில் ஒரு பூச்சி விரட்டி தாங்க நான் தயாரிக்க போகிறேன். அதுதான் நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வந்து கத்திரி செடி, மிளகாய் செடி, தக்காளி செடி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான செடிகளை வச்சுருப்போம். அந்த செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்குங்க. இலைங்கள்லாம் சுருண்டு போயிருக்கும், ஒரு மாதிரி வந்து பூச்சி அரித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏதாவது பூச்சி விரட்டுறதுக்கு ஒரு தெளிப்பான் தெளிக்கணும். நம்ம நாங்கள் ரெகுலராக என்ன பண்ணுவோம், சாம்பல் தெளிப்போம், இல்லாட்டினா இந்த மாதிரி பூச்சி விரட்டி ஏதாவது தயாரித்து அதை தெளிப்போம் நாங்கள். அதுதான் எப்படி நான் தயாரித்து உங்களுக்கு அங்கே தெளிக்கிறேன் அப்படிங்கிறதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். அதுக்கு மெயினாக வந்து அப்படி கசப்பாக இருக்கிற தலைங்களை நம்ம எடுத்துக்கணுங்க. அதுக்கு அதுக்கு நான் எடுத்துருக்கிற தலைங்க வந்து 4 தலைங்க எடுத்திருக்கேன். எனக்கு கிடைச்ச தலைங்க ஒரு 4 தலைங்க இருக்குது, அதை எடுத்திருக்கேன். இப்போ அந்த தலைங்களை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. வேப்பந்தலை, அடுத்ததான் வந்து நொச்சி. நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து நொச்சி வந்து கட்டாயமாக வீட்டாண்ட வச்சுக்கணுங்க நம்ம. ஏன்னா நொச்சி தான் வந்து முக்கியமான பூச்சி விரட்டிகளில் இது ஒரு பங்கு வகிக்குது. அதனால் நொச்சி மரம் வச்சுருக்கிறேன் நான். அந்த நொச்சி மரத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான். அடுத்தது வந்து எருக்கந்தலை. எருக்கந்தலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் உங்களுக்கு, அதனால் எருக்கந்தலை பறித்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஆடாதொடை. இது வந்து ஆடு கடிக்காமல் இருக்கிறதுனால தான் வந்து இதுக்கு வந்து பேரே ஆடாதொடைன்னு சொல்லுவாங்க. இது பயங்கர கசப்பாக இருக்கும் இந்த தலை. இது வந்து பூச்சி விரட்டிக்கு மட்டும் இது பயன்படுறது இல்லைங்க, இது நாம் குடித்தாலுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, சளி பிடிச்சாக்கா, காய்ச்சல் வந்தாக்கா இந்த கசப்பு தன்மையை வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தினோமாக்கா சீக்கிரமாக நம்ம காய்ச்சலும் குணமாயிரும், சளி தொந்தரவும் குணமாயிரும். சளி பிடிச்ச சமயத்தில் இந்த ஆடாதொடை, நொச்சி, அதுக்கப்புறம் மஞ்சள், இந்த வேப்பன், இதுங்களை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆவி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சோமாவே அந்த சளி தொந்தரவும் சீக்கிரமாக போயிடும். நான் எதையோ சொல்லிட்டு நான் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம வந்து எப்படி மூலிகை காய்ச்சலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இந்த தலைங்களை எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து வேக வைக்கணும். நாட்டு மாட்டோடைய யூரின்ல தான் அதை வந்து போட்டு வேக வைப்போம் நாங்கள். எங்களுக்கு அது கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து கோமியன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து அதில் போட்டு நாங்கள் வேக வைக்கிறோம். உங்களுக்கு கிடைக்கலைனாக்கா நீங்கள் தண்ணியில் கூட போட்டு வேக வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் வீரியத்தன்மை கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இந்த தலை மட்டும்தான் போடணும்லாம் இல்லை, காட்டாமனுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு போட்டு தேய்ப்பாங்க, அது என்னங்க, ஊமத்தான், ஊமத்தான் தலை, அந்த தலை. இது மாதிரி கசப்பு தன்மை இருக்கிற தலைங்க எதுனாலும் போடலாம். இதெல்லாம் சின்ன சின்னதாக அரைக்கி போட்டுக்கலாம், இல்லாட்டினா மிக்சியில் போட்டு அரைச்சி கூட போட்டுக்கலாங்க. இதை இதை வேக வச்சு இந்த தண்ணி தான் நம்ம வடிகட்டி எடுத்து நம்ம தெளிக்க போகிறோம். நாங்கள் இந்த மூலிகைக்கு வந்து தலையெல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ ஓடி போய் ஊமத்தாந்தலையை பிடிச்சிட்டு வந்துட்டாருங்க, செடியை பிடுங்கிட்டு வந்துட்டாரு. இந்த தலையை வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாரம் ஒரு ட்ரிப் வந்து போர்டுக்கு வந்து தேய்க்கணும். இந்த தலையும் கூட நிலக்கறியும் அடுப்பு கறி இருக்குல்ல, அடுப்பு கறியும் போட்டு நல்லா வச்சு குத்து குத்துன்னு குத்திய அரைச்சி கல் வச்சு கொட்டுவோம். அரைச்சி அதை எடுத்து போர்டில் போட்டு தேய்ச்சோமாக்கா போர்டு வந்து கறியாக கருப்பாயிடும். நீங்கள் தேய்ச்சிருக்கீங்களாங்க? நாங்கள் தேய்ப்போம். வாரம் ஒரு ட்ரிப் ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேர் தான் பிரித்து விட்ருவாங்க கிளாஸில். வாரம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யணும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ தான் வந்து விவசாயியாக ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இயற்கை பூச்சி விரட்டிக்கு வந்து இதை இதை வந்து இது பயன்படுத்துகிறேன். இது இப்போ காட்டிலேருந்து பொறிச்சிட்டு வந்தார். இந்த காய், இந்த பூ, இது எல்லாமே பயன்படுத்தலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான்.
பரவாயில்ல, எங்க வீட்டுக்காருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இப்ப அடுப்பு பத்த வச்சாச்சு, அண்டா வச்சு தண்ணி கொஞ்சம் ஊத்தி வச்சிருக்கேன். இவங்களை எடுத்து கொஞ்ச நேரம் போட்டலாம். அதுல உள்ள வந்து ஒரு குடம் தண்ணி ஊத்தி இருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குது. எல்லாமே வந்து யூரினா இது கோமியமா கிடைச்சா கூட ஊத்திக்கலாம். நம்ம கோமி கம்மியா கிடைச்சிச்சுன்னா பாதி தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பாதி வந்து கோமியத்தை போட்டுக்கலாம். எப்பவுமே இது வந்து வேவிக்காத கூட யூஸ் பண்ணலாம். வேவிக்காத யூஸ் பண்ணால் கோமியத்தில் வந்து ஒரு வாரம் ஊறணும். ஆச்சா, நம்ம ஒரு வாரம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை. எமர்ஜென்சியாக வேணுனா தான் இப்போ இந்த மெத்தடுக்கு போகிறோம். அடுத்தது வந்து உடனே இன்னைக்கு நைட்டு ரெடி பண்ணி பூச்சி விரட்டி ரெடி பண்ணி நாளை காலையில் அடிக்கலாம் அப்படின்னாக்கா அது என்ன மெத்தடுன்னு இன்னொருத்தருக்கு சொல்கிறேன். அடுத்தது சொல்கிறேன். இதுதான் கோமியம். இது இது கூட போட்டு வேக வச்சிடலாம். இது நீங்க நைட்டு ஃபுல்லா அப்படியே நாங்க வேக்காடு விட்டுருவோம். விட்டு இது அப்படியே ஊறல் அப்படியே ஊறிட்டே இருக்கணும். தண்ணி இந்த எசன்ஸ் அப்படியே கருப்பாயிரும். அப்படியே இந்த என்னுடைய எசன்ஸ் அப்படியே நீங்க கம்மியா பண்றீங்களா இருந்தாக்க இது கொஞ்சம் கொஞ்சம் தலைங்களை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டு அதை வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி அந்த அந்த சாரை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்க அது மாதிரி கொதிக்க வச்சு அந்த சாரை வந்து எடுத்து நீங்க செடிங்களுக்கு பூசலாம், தெளிச்சு விடலாம். நீங்க அப்படி தெளிச்சாலும் ஏன்னா கம்மியா செடி வச்சிருக்கிறீங்கன்னா அது கொஞ்சமா இருந்தா போதும் இல்ல. அதுக்காக வேண்டி சொல்றேன், எங்களுக்கு நிறைய செடிங்க இருக்கு, கொஞ்சமா பண்ணா பத்தாது. அதுதான் நிறைய பண்றோம் நாங்க. இது நல்லா இப்ப கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டு நாளாக வந்து நல்லா வேக வச்சுட்டேன். அப்படியே அடுப்பு பற்ற வச்சு போட்டுறது அதை பாட்டுக்கு எரிஞ்சு கிடக்கும். இப்போ நல்லா பாருங்க, கலரே மாறிடுச்சு. இலையோட கலரும் பாருங்க, நல்லா மாறிடுச்சு. தெரியுதா பர்ஷா? கருப்பாயிருச்சு தானே. இப்படி தான் ஆகும். ஒன்று நாற்று அடிக்குது. நாற்றந்தான் அடிக்கும், கசப்பாக இருக்குதுல்ல. இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இதை இது கூட வந்து நம்ம வந்து பச்சை தண்ணி வந்து கலந்துக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு டப்பா தண்ணி எடுத்தால் இது கூட ஒரு நாலு டப்பா இல்லைனா ஒரு அஞ்சு டப்பா தண்ணி வந்து பச்சை தண்ணி கலந்துக்கலாம். இது வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறதா இருந்தால் நம்ம வந்து இது வடிகட்டிக்கலாம். இதை நான் இதை ஸ்ப்ரே பண்ணுறதில்ல, அப்படியே செடிங்க மேலே தெளிச்சு விட்டுறதுங்க. நான் அப்படியே இதை எடுத்துக்கிட்டு இதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை பற்ற வச்சு விட்ருவேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்னும் அங்கே போய் அங்கே மோட்ரு ஓடிட்டுருக்கு, நம்ம அதில் இருக்கிற தண்ணி மொண்டு இதில் ஊற்றி நம்ம செடிங்களுக்கு தெளிக்கலாம். இப்போ வா வருஷம் போகலாம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போங்க. ஏன் நாட்டிக்குதா? அதை சாச்சி என் மேலே ஊற்றிட்டிங்கன்னா இப்படி சொன்னினா தான் அப்படி மேலே ஊற்றி ஊற்றி தெளிச்சு விடுவேன். அப்படியா? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாம், உங்களை இம்சை கட்டுறதுக்கு. எப்படி ஸ்மெல் அடிக்குது பத்தி வருஷா? ஸ்மெல் இல்லை, பேட் ஸ்மெல். இதை இதை தெளிச்சு விட்டு நீ காய்கறி சாப்பிட்டினா ஒரு தொந்தரவு வராது. இதே மருந்து தெளிச்சு நீ சாப்பிட்டினா உடம்புக்குள்ள வரவங்க தொந்தரவு வந்துடும். சரி ஓகே. கருத்து சுமதி. ஆயாவோட லஞ்ச் பேக் எப்படி தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க. லஞ்ச் பேங்க் ஹேங்கர். இந்த
மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி காயங்க இருக்கிற காய் எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் சரியா ஏன்னா மருந்து அடிச்சிட்டுமாக்கா அது மேலே வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல அதனால தான் அம்மா இப்ப இதுக்குள்ள நான் நிக்கிறேன்னு எனக்கு எதுவும் வராது இல்ல இது பாரு இதெல்லாம் விலை பார்த்தாலும் பயமா இருக்கு ஒண்ணு வராது கண்ணு நீங்க ஒரு பக்கம் பறிச்சு கொடுங்க ஒன்னு ரெட்டா இருக்கு ஒன்னு கிரீனா இருக்கு நீ இது சிகப்பு வெண்டா இது வந்து பச்சை வெண்டா நீ என் கூட விவசாயம் பண்ற இங்க இது ஒன்னு இருக்கு பாருங்க எனக்கு போய் இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு போனா கையெல்லாம் முட்லி முட்லியா முட்லி முட்லியா ஆயிடும் நீ வந்து சுடிதார் போட்டுக்கோ புல்லா போட்டு மாதிரி ஏக்கா ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் பேசுகிறோம் நீ அதுக்கு கிண்டல் அடிக்கிற ஏங்கா நாங்கள்லாம் விவசாயம் செய்யறீங்க நாங்கள் எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ பெரிய காயாகுது ஆனால் புல்ல பிஞ்சு காயாக தான் இருக்கும் ஓகே இன்னைக்கு வருஷாக்கு நைட்டு வந்து களியும் வெண்டைக்காய் குழம்பும் வெண்டைக்காய் புளி குழம்பு ஆமாம் ஓகே அடுத்த காய் வெட்டு இது இவ்வளோ பிரஸ் இருக்கு இது அது விதைக்கு ஓ ஓகே அதுவும் விதைக்கு அது பறிச்சிடலாங்கக்கா விதைய அந்த இந்த இது விதையும் பொரியல் தட்டைக்காய் இப்போத்தையே வருஷா அடுத்த வருஷம்லாம் சூப்பராக போட போகிறேன் இது என்ன நான் வந்து பொரியல் செஞ்சு தான் காட்டல ஆனால் வந்து நாம் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து செடிக்கு வெளியே நிப்பேன் நீங்க உள்ள இருந்து அடிங்க கத்திரிக்கு மேல தொப்பி போட்டுக்குமா இதுக்கு இதுங்களுக்கு இந்த மாதிரி இந்த நேம் எல்லாம் வைக்கிறதா வந்து ஒரு இது இல்ல அதாவது இப்போ அதாவது சேஃபாக பார்த்து அது நேற்றுக்கு ஒருத்தர் வீடியோவில் பார்த்தேன் ஆனால் வாத்து வெண்ண சுரக்கா வாத்து சுரக்கா அப்புறம் அந்த முள் முள் வந்து மூக்குத்தி ஆவரா மூக்குத்தி ஆட்டமே இருக்குன்னு மூக்குத்தி ஆவரா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இல்லை அந்த காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறாங்க பார் நானும் சாம்பல்லாம் கூட தெளித்து பார்த்தேன் அந்த குருத்து புழுவு நோவு போகவே இல்லை அதனால தான் இந்த மூலிகை தண்ணியை தெளிக்கலாம் அப்படின்ட்டு பூச்சி விரட்டி தண்ணியை தெளிக்க போகிறேன் இப்போ நான் என்னங்கிறேன் நான் ஏன் நாம் ஏன் வந்து இந்த பூச்சி விரட்டி தண்ணியை தெளிக்கிறோம் அப்படின்னாக்கா பூ அந்த ஃபெர்டிலைசர்லாம் தெளித்து இது பண்ண நம்ம உடம்புக்கு எவ்வளோ தொந்தரவு வருது அதனால தான் இந்த இது தெளிக்கிறோம் அதெல்லாம் பூச்சிங்களை வந்து நம்ம சாகடிக்கக்கூடாது அதை விரட்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கு நம்ம செய்யணுமே தவிர அதை சாகடிக்கிற வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா அது உயிரோடு இருந்தால் தான் அது வந்து அது போய் இன்னொரு வேலையை செய்யும் அது போய் ஃபுட் செயின் அதாவது அது வந்து அதை சாப்பிடும் இன்னொன்று சாப்பிட்டு அப்படியே உருவாக்கும் வருஷம் இன்னைக்கு தான் கரெக்டாக பேசியிருக்கிறான் அதனால நாம ஒரு ஒரு உயிரினத்தை நாம கொண்டுட்டோமாக்கா அந்த அதனுடைய வேலை யார் செய்வாங்க சொல்லுங்க அதுக்காக தான் சொல்றேன் அதை நம்ம சாகடிக்கிற வேலையை செய்யக்கூடாது நம்ம மருந்தடிச்சு அதை சாகடிச்சிடக்கூடாது அது நம்ம உணவு வந்து திங்குது சாப்பிடுது அப்படின்னாக்கா அதை விரட்டுறதுக்கு தான் நம்ம வந்து மருந்து தயாரிக்கணும் அந்த வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராங்கம்மா இந்தா உங்க வாய்ஸ கேட்டாலே எங்க இருந்தாலும் வந்துடுறாங்க ஐயோ இவன் ஒருத்த மட்டும் வரான் கூட அந்த பூனையும் வந்துடும் இது கையில பட்டா ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கறதுக்காக யாரும் கையில தொடாம அந்த ஸ்ப்ரே வச்சு இப்படி அடிப்பாங்க என்னால் நான்லாம் வந்து ஸ்ப்ரேல அடிச்சாலும் ரெக்கடமா திருப்தியா இருக்கிறது இல்ல கையிலயே பிடிச்சி சகட்டு மேனிக்கு அடிச்சு விட்டுறது தெளிச்சு விட்டுறதுங்க நான் அடிச்சு விட்டு அப்புறமேட்டு கையை போட்டு கழிக்க வேண்டியதான் ஆமா இல்ல மாட்டோட இது கோமியம் போட்டிருக்கோம்ல அதுக்காக வேண்டி யாரும் தொட மாட்டாங்க அது அது ஸ்மெல் அடிக்கும்னு நான்லாம் அப்படியே தெளிச்சு விட்டுறது இது வந்து வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டியாவது இந்த மாதிரி செய்யணுங்க அப்போதான் அது வந்து கேட்கும்
தண்ணி நிறைய கலக்காதீங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக தெளிச்சிக்கங்க. ஏன்னா பூச்சி அவ்வளோ வீரியமான பூச்சிங்களாக இருக்குது இப்பெல்லாம், அதனால் தண்ணி ஜாஸ்தி தெளிச்சிங்கன்னா கலந்திங்கனாக்கா பூச்சி வந்து கேட்காது. நான் ஒவ்வொரு டைம் தண்ணி கலக்காமலேயே கூட தெளிச்சு விட்ருவேன் நான். இப்படி தான் தெளிக்கணுங்க, இப்படி தான் நான் தெளிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தடு தெரிஞ்சிச்சுன்னா கூட சொல்லுங்க, நான் அது நானும் கற்றுக்கிறேன். எப்படி வருஷம் போச்சு இங்கே பாருங்க உங்கள் வாய்க்கால். ஐயோ அவன் வாய்க்காலோட அவன் அவன் அப்படியே வீட்டுக்கு வருவானே, அந்த போட்டிக்கோல வந்து மெதிப்பானே, அதை என்ன பண்ணுறது? வல்லையாக இருக்கிறதுக்காக வேண்டி சோப்பா சோப்பா மீன் பண்ணிடுவானே. இவர் வந்து சோஃபாவில் தான் போச்சு 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 எல்லா செடியும் போட்டு மதிக்கிறாரு. இவ்வளவுமே இப்படி மருந்து வந்து தெளிக்கிறதா இருந்தால் காலையில் நேரத்தில் தெளிச்சு விடுங்க, அப்போ தான் வந்து பூச்சிங்கெல்லாம் வெளியில் வரும். அப்போ அந்த டைமில் நம்ம வந்து தெளிச்சமா தான் அது வந்து நல்லா எஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் துப்பி கத்திரிக்காய் வந்துருச்சு வெளியில், இங்கே வந்து பாரு, இந்த வந்து பாருடா காய் வந்துருச்சு, இங்கே வரு, அழகாக இருக்குது பாருடா. இது இவன் மரம் பாருங்க அடிச்சுட்டு, இங்கே சூப்பராக இருக்குது தானே, இது பார்க்க முட்டைக்கோஸ் மாதிரி. ஆமாம் அக்கா நீங்களும் பாருங்க, நீங்க பாத்துருக்கீங்களாக்கா? இந்த மாதிரி கத்திரிக்காய வருஷத்து ஒரு போட்டோ எடுத்து வைடா. இங்க பாக்கல நானு, வேலூர்ல பாத்தேன். வேலூர்ல பாத்திருக்கீங்களா? நான் இன்னைக்கே தாங்க பாக்குறேன், நம்ம வீட்டுல முளைச்சி நான் இன்னைக்கு பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி அப்படியே டோப்பா பூ இறங்குது, அந்த அப்படி தொப்பியா செம சூப்பரா இருக்குது. அண்ணனுக்கு காயா? இல்லக்கா அதுவும் காய் தான், ரெண்டுமே காய் தான், இன்னும் வெளியில வரல. தொட்டிக்குள்ள போட்டு வந்துறேன். கொஞ்சமா இருந்ததே அதுவா? அவ்வளோ இருந்தது இவ்வளோ வந்துருச்சா? அப்படியே அந்த பக்கத்துல இறங்கி வரேன். இந்த பொடலை அங்கே பொறிக்கிறதுக்கு இவனை தூக்கி போடுங்க, அவன் பிடுங்கிட்டு வர சொல்லி. யாரும் முடியாதனால சரி நீங்க போங்க. வருஷம் நம்ம புடலங்கை ஒன்று போட்டோம்ல செடி, அங்கே கலச பக்கத்துலேருந்து வாங்கினேன் நீட்ட புடலைன்னு சொல்லிட்டு, அது மொதல் காய் வச்சிருக்கு பார், சூப்பராக இல்லை? பாம்பு மாதிரி எவ்வளோ பெருசு இருக்கு பாரு, நான் பறிச்சுட்டு வந்துடுறேன். நீளமாக இருக்குன்னு சொல்லுங்க, அது என்ன பாம்பு மாதிரி போச்சு. இந்த டைசன் மூஞ்செல்லாம் சேர் அப்பிட்டு வந்துருச்சுமா, பாம்புகள நிறைய இருந்திருக்குங்க, அதால இறங்க முடியல, பயப்படுது பாரு. இது மீன் தொட்டியா இருந்துச்சு, தண்ணி தொட்டியா இருந்துச்சு. நீ இறங்க போ, கீழே போ. முதோக்காய் முதோக்காய் சூப்பர். ஒரு செடி போட்டு அதில் வந்து காய் காய்ச்சி அதில் காயில் அறுவடை பண்ணும் போது இருக்கிற சந்தோஷம் அது வச்சு பறிக்கிறீங்களுக்கு தான் தெரியும் வருஷா. சூப்பர். அங்கே ஒரு காய் விட்டுருக்கு, அதுக்கு வந்து நாளைக்கு வந்து இது கட்டலாம், கயிறு கட்டி தொங்கலாம். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சிறுமூல வேலை செஞ்சுருக்குது பார்த்தியா, இந்த தொட்டி வீணாக சும்மா இருக்குதுன்னு எப்படி பந்தல் போட்டு கொடுத்துக்கிறார் பாரு. அம்மா அங்கே அந்த ஏணி இருக்கு, அதை போட்டு மேலே இருக்குங்கம்மா. அங்கே ஏறி நான் எப்படி வருவேன்? அங்கே இருக்க ஏணி கொண்டு வந்து இங்கே போட்டு ஏறுங்க. அப்படியாப்பட்ட சிறுமூல கலந்து எப்படி இருக்கு போகிறதே தெரியல. இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன் எடிட்டு, என்னை அசிங்கப்படுத்துகிற இடத்தெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் வந்து என் செடிங்களுக்கெல்லாம் எப்படி வந்து பூச்சி விரட்டியத்தை ரெடி பண்ணி அதை வந்து நான் வந்து தெளித்தேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த உலகம் வந்து நமக்கானது மட்டும் கிடையாதுங்க, எல்லா உயிரினங்களும் வாழ்கிறதுக்கானது தான் இது இந்த உலகம்.
அதனால் பூச்சிங்க வந்து கொல்றதுக்கு நம்ம மருந்து எப்பவுமே ரெடி பண்ணக்கூடாது, தெளிக்கக்கூடாது. பூச்சி விரட்டிக்கு மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணணும். அது இல்லாமல் அப்படி நம்ம தெளித்து அந்த உணவை நம்ம சாப்பிட்டோமா மட்டும்தான் நம்ம நமக்கு வந்து ஹெல்த்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன் நான். முடிஞ்ச அளவுக்கு மாடி தோட்டமாவது வச்சு நீங்கள் வந்து இயற்கையான காய்கறிகளை செஞ்சு பறித்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் தான் பறிச்சிருக்கிறேன். இன்றைக்கி இனி அடுத்து வர காய்கறிகளெலாம் பறிக்கும் போது அடுத்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறோம். அப்புறம் நம்மளோட நியூ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது இருக்கிறதுனா காக்கை கூட்டம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காமல் காக்கை கூட்டம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். இவன் இவன் வந்து சேர்த்துலாம் அப்பிட்டு வந்ததுனால இவனை கழிவிட போகிறோம். வருஷா எனக்கு கிளாஸ்ல ஒண்ணுமே தெரியல வருஷா, என்னமோ அப்படியே குத்து மதிப்பா அப்படியே கையில பிடிச்சிட்டு வரேன். ஏதாவது ஒரு வேலை வீட்டில் செஞ்சிருப்பியா வருஷா? யார் இவன்? ஆ வருஷா, நான் வயசானவ வருஷா. இப்போ அதே சேத்துல போய் அவன் வந்து இது பண்ண போறான் பாரு. அவன் போய் அதே சேத்துல போய் மறுபடியும் நலகி போறான். உங்க அப்பாட்ட காட்டுறதுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன், அப்பதான் திட்டுவாரு. ஓ, எங்க அம்மா இப்படியேதான் பண்ணுவோம். நாயை பிடிச்சிட்டு வெள்ளையா இருக்கனால வலிக்கு தெரியுது. ஊசி போட்டதால குளிக்க வைக்க முடியாது. இல்லாட்டி அதை வேறு பண்ணியிருப்பேன் ஷாம்பு போட்டு. ஐயோ, குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி போறா பாரு. கூட்டத்திலிருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாரம் வாரம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே எல்லா வீடியோஸ்லையுமே நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். இந்த வாரத்தோட ட்ராயிங்ஸையும் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.